நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து ஜெயந்தி குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தமிழ் பாடம் இன்னும் நடத்தலன்னு சொன்னாங்க. தமிழ் பாடம் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஒரு நேரம் வரணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹெர்பல் கார்டன் போடுற விஷயத்துல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அது ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்த வாரத்தில் ரெண்டு மூணு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ முடி கொட்டுறதுக்கு எங்களுக்கு இன்டேக் ஏதாவது நல்லதா சொல்லுங்கம்மா, உடம்பு எடைக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க. என்னதான் நம்ம வெளியில ஒரு ஹேர் ஆயிலையோ ஒரு எந்ததான் பயன்படுத்தினாலும் நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிடுற சாப்பாடும் அயனும் கால்சியமும் இருந்தாதாம்மா நம்ம முடி கொட்டாம இருக்கும், சரியாம்மா? நமக்கு நீளமான பெரிய ஆறடி கூந்தல் கார் கூந்தல்லாம் நமக்கு வேண்டாம். இருக்கிற கூந்தல் நமக்கு வந்து கொட்டாம இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் சொல்லி கொடுக்குறேன். இந்த ட்ரிங்கை நீங்க 21 நாள் தொடர்ந்து குடிக்கணும். 21 நாள் நீங்க தொடர்ந்து குடிக்கும் போது உங்களுடைய கண் பார்வை நல்ல கூர்மையாகும். கண்ணாடியே போட வேண்டாம். அதுக்கப்புறம் முடி கொட்டுறது உடனே நிற்கும், முடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீரண கோளாறுகள் எதுவுமே இருக்காது. உடம்பு இழைக்கும், முக்கியமா உடம்பு இழைக்குமா, உடம்பு இழைச்சி முடி நல்லா வளரும். எனவே இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ட்ரிங்கை என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு கவனமாக பாருங்க. பாருங்க, இது ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு 2 நெல்லிக்காய் அளவுக்கு. நம்ம கடையில் விற்கிற நெல்லிக்காய் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முழு நெல்லிக்காய் ஏன் காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு நெல்லிக்காய் எப்பயுமே நமக்கு கிடைக்காது. நம்ம 21 நாள் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் முழு நெல்லிக்காயை தேடிக்கிட்டு நம்மளால அலைய முடியாது. நெல்லிக்காயுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது காஞ்சாலும் ஊறுகாய் போட்டாலும் வேக வச்சாலும் பச்சையா இருந்தாலும் அதனுடைய மருத்துவ தன்மையை நெல்லிக்காய் எப்போதுமே இழக்காது. இது 2 நெல்லிக்காயுடைய பீஸ். இந்த மாதிரி பீஸ் நீங்க கடையில் இருக்கிற பீஸை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது பாருங்க அத்திப்பழம், இந்த பாருங்க, இது 2 அத்திப்பழம். இது ஒரு 1 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு வந்து இஞ்சியை தான் வச்சிருக்கேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும். 1 அரை மூடி எலுமிச்சம்பழம், 1/2 மூடி எலுமிச்சம்பழம் போதும். இது பாருங்க, 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் தேனும். இத இப்ப எல்லாத்தையுமே இப்ப பாருங்க, நான் இந்த அத்திப்பழம், இந்த ஜீரகம், இந்த நெல்லிக்காய் 3 இதுல நான் ஊற வச்சிருக்கேன். முதல் நாளே இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். ஏன்னா நம்ம இதை காலையில வெறும் வயித்துல குடிக்கணும், பாட்டு வாட்டில. இந்த பாருங்க, இப்போ இத இந்த ஊற வச்சத இதுல போடுறேன் பாருங்க. இந்த அத்திப்பழம், இந்த நெல்லிக்காய், ஜீரகம், இதை 3 ஊற வச்சதுல இதுல போட்டுட்டு இதோட 1-2 கொத்து கருவேப்பிலையே போடுறேன். அப்புறம் இந்த இஞ்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த இஞ்சி, இது 3 இதோட போடுறேன். இப்போ நம்ம இதுல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம். 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி இத மிக்சியில அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்க, முடி கொட்டுறத வந்து இப்ப நான் என்ன எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, எதையுமே வந்து இப்ப நான் இப்ப என்னுடைய ஹேர் ஆயிலோ என்னுடைய டை பவுடரோ இதெல்லாமே நீங்க வந்து 40 நாள் 50 நாள் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அவசரப்படுறீங்க, இப்ப நமக்கு வந்து இந்த காலத்துல நீங்க அவசரமா போற மாதிரி ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போற மாதிரியோ இல்ல வேற எங்கேயாவது அவசரம்னு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி இல்லம்மா. இயற்கை தன்மை, இயற்கைங்கிறது வந்து கொஞ்ச நாள் ஆகும் வேலை செய்யறதுக்கு. அந்த இயற்கையா வேலை செய்யும் போது அது கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நமக்கு நிரந்தரமா நம்ம தலையிலேயே தங்கிடும். என்னுடைய டை பவுடர் அப்படிதான். என்னுடைய டை பவுடர்ல நான் வந்து அததான் சொல்லியிருக்கேன், டை பவுடர் மெதுவா கொஞ்சமா அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே 40 நாட்கள் 50 நாட்கள் ஆகாங்க நிரந்தரமா ஒரு கருமை நிறம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா அதை பாருங்க. இப்போ இந்த இதை பாருங்க, நான் மிக்சியில அடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, மிக்சியில அடிச்சுட்டு வந்துட்டேன்னா இப்போ இதை வடிகட்டணும். பாருங்க, இத நல்லா இப்படி வடிகட்டிட்டு இந்த ஹாட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த மிச்சம் இருக்கிற ஹாட் வாட்டரை
இதுல ஊத்துணும். இதுல ஊத்திட்டு இந்த தேன் வச்சிருக்கோம்ல ஒரு ஸ்பூன் தேன், இந்த இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த எல்லாம் அடிச்சுட்டு வந்தாலுமா இந்த தேனை இதோட கலந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அரை முடி இருக்கு இல்லையா, இந்த எலுமிச்சம்பழத்தை அரை முடி அதுல புளியும் பாருங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை அரை முடி இதுல புளிஞ்சோம்னா புளிஞ்சிட்டு இந்த ட்ரிங்க குடிக்கணும். இப்படி கலந்துட்டு இந்த ட்ரிங்க நீங்க 21 நாட்கள் தொடர்ந்து குடிக்கணுமா, தொடர்ந்து குடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க உங்களுடைய முடி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுடைய உடம்பு எப்படி வெயிட் லாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.